ஹாய், வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான லட்டுங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லட்டு எதை வச்சு செஞ்சுருக்கோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க. இதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், இல்லை டெசிகேட்டட் கோகோனட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து 1 1/4 கப்பு. ஸோ இந்த 1/4 கப்பு வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்பயுமே அதை மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ட்ரெயின் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம். நிறைய தண்ணி விட வேணாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு நடந்துட்டுருக்கும்போது இங்கே வந்து நம்ம அந்த கேரட்டை வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் கேரட்டை போட்டு நல்லா வதக்குங்க. கேரட் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேங்காவை சேர்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மூடி போட்டுட்டு நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா நம்ம கேரட் பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ நல்லா வந்து வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நமக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்த்து இந்த வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவரோட நமக்கு லட்டு ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரட் வந்து 1/2 குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காவோட அளவை வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா தேங்காய் சில பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி லட்டுலாம் ஆட் பண்ணும்போது, அவங்க வந்து நிறையவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதனுடைய அளவு வந்து நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை அதுக்கு கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து அந்த நெய்யிலையே வந்து வதக்கி விட்டுருவோம். அப்போ வந்து இந்த தேங்காவும் இந்த கேரட்டும் நல்லா வந்து மர்ஜ் ஆகி நமக்கு கிடைக்கும் போது நம்ம வெல்லம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணி இதில் ஊற்றிடலாங்க. இதை ஊற்றிட்டு இதை 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே உறிஞ்சிரும். அப்புறம் நமக்கு சூப்பராக லட்டு பிடிக்கிறதுக்கு தயாராகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெல்லம் வந்து இதோட நல்லா மர்ஜ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இதோட நல்லா சேர்ந்து நமக்கு அந்த இனிப்பு சுவை வந்து இந்த கேரட்டோடைய நுண்ணி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வத்த ஆரம்பிக்கும். இதுக்காக தான் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்க சொன்னேன். நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து தளபுலன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு, அது வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 to 6 minutes தான் ஆகுங்க. கிட்டத்தட்ட வாட்டர் கண்டென்ட் வத்திக்கிட்டே வரும். இப்போ திறந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போது நல்லா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வத்திடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது வறுத்து வச்சுருந்தா நெய்யோடு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம், இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் சேர்க்கும் போது அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் எப்பயுமே வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து பண்ணுற எந்த டிஷ்லையுமே ஒன்று ஏலக்காய் சேர்க்கணும், இல்லை சுக்கு சேர்க்கணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நல்லது டைஜஷனுக்காக, அதுக்காக தான் சேர்க்குறோம். மனத்துக்காக மட்டும் கிடையாதுங்க, அது டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நம்ம அதை சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வாட்டர் கண்டென்ட் வத்திட்டு வருது. இப்போது ஃபுல்லாகவுமே வத்திட்டு நம்ம கையில் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நல்லா தெரிகிறது நெய் மட்டும்தான் தெரியுது. ஸோ நிறைய நெய் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. கொஞ்சமாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வந்து லட்டுவை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த லட்டு வந்து கொஞ்சம் ஜூஸியாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சு அப்படின்னா, அது ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு அதில் நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த தேங்காவுடைய பைட் வந்து நமக்கு கிடைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லட்டு வந்து நார்மல் லட்டு மாதிரி வறண்டு போயிருக்காது, நல்லா ஜூஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.